நீங்க எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிட்டீங்கனாவே வலி என்பது பின்னாடியே உங்களுக்கு ரெடியா காத்திருப்பில் இருக்கிறது என்பதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஞானியாக இருக்க வேண்டுமா அல்லது முட்டாளாக இருக்க வேண்டுமா? இவ்வளவுதான் என் கேள்வி. அதை அதாகவே ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார். எது நிகழ்ந்தாலும் எது நடந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கங்க. கணவனும் மனைவியும் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ வேண்டும். எதிர்பார்ப்பு தயவு செய்து வைத்துக் கொள்ளாதீர்கள், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கணவன் மனைவியிடம் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது, மனைவி கணவனிடம் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது, அதான் இன்னைக்கு டாபிக்கு. வெரி ஃப்ராங்க்லி சேயிங், நீங்கள் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிட்டிங்கனாவே வலி என்பது பின்னாடியே உங்களுக்கு ரெடியாக காத்திருப்பில் இருக்கிறது என்பதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை மட்டும்தான் மிக உயர்ந்த சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர, எதிர்பார்ப்பு என்ற ஒன்று வந்துவிட்டதென்றால் அது நிச்சயமாக குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் வலியையும் வேதனையும் மட்டுமே ஏற்படுத்தும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு திருமண நாள்னு வச்சுக்கோங்க. உங்கள் திருமண நாளுக்கு உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ விஷ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஏதோ அவர் வெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக கூட இருக்கட்டும், இல்லை ரொம்ப பிஸியான ஆளாக கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்துக்கு விஷ் பண்ணாமல் போயிட்டாருனாவே வலி ஏற்படுகிறதா ஏற்படவில்லையா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன கேட்கலானா கண்டிப்பாக வலி ஏற்படும். ஆனால் நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்க, ஏன் என் லைஃப் பார்ட்னர் ஒரு திருமண நாளாக கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதான்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஞானியாக இருக்க வேண்டுமா அல்லது முட்டாளாக இருக்க வேண்டுமா? இவ்வளோதான் என் கேள்வி. ஒரு ஞானி என்பது, ஞானத்தன்மை என்பது எதை குறிக்கிறது? அனைத்திற்கும் தயார் நிலையில் இருப்பதே ஞானம். அதனால தான் நான் சொல்கிறேன். எதனால் அனைத்திற்கும் தயார் நிலையில் இருப்பதே ஞானம்? எனக்கு ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வந்தால் விஷ் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, விஷ் பண்ணலனாலும் கவலை இல்லை. இந்த தன்மையில் இருப்பது தான் திருமூலர் சொன்ன அந்த விஷயத்துக்கு மேட்ச் ஆகுது. என்ன மேட்ச் ஆகுது? அதை அதாகவே ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார். எது நிகழ்ந்தாலும் எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கங்க. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது தான் வலியற்ற ஒரு சூழ்நிலை, வலியற்ற ஒரு ஒரு நிம்மதி, வலியற்ற ஒரு தெளிவு என்பது உங்களுக்குள் மலரும். ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துருச்சுன்னா கூட உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வலி நீங்கள் அடுத்த டைம் சரி செய்து கொள்ளவில்லை என்றால் எல்லாவற்றிலும் குடும்ப வாழ்வில் எதிர்பார்ப்புகள் என்பது ஏற்பட ஆரம்பித்துவிடும். இது எப்படி அப்படின்னா, இப்போது ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி, மறுபடியும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரி, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணிட்டார், இப்போ சந்தோஷமாயிட்டீங்க. இப்போ வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட்டு ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். எந்த கிஃப்டாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, வெறும் பண்ணில் கேண்டில் கொளுத்தி பற்ற வச்சு ஊத வச்சு கட் பண்ணாலும் கவலை இல்லைன்னா, இதுதான் ஞானத்தன்மை, இதுதான் ஞான நிலை. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், அதவே நீங்கள் ஹாப்பியாக கொண்டாடும் போது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா ஒரு சாதாரண விஷயத்துக்கே இவ்வளோ சந்தோஷமாக இந்த பொண்ணு இருக்கா, என்னடா ஒரு சாதாரண ஒரு பண்ணு கட் பண்ணதுக்கே இந்த பையன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மிரள செய்யும். ஸோ சந்தோஷம் என்பது மனநிலையில் தான் இருக்கே தவிர, சந்தோஷம் என்பது வெளியே இருக்கும் பொருட்களில் கிடையவே கிடையாது. அது பண்ணாக இருந்தாலும் அதே மேட்ரு தான், கேக்காக இருந்தாலும் அதே மேட்ரு தான், பிளாக் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் அதே மேட்ரு தான், டைமண்ட் ரிங்காக இருந்தாலும் அதே மேட்ரு தான், இல்லை செல்ஃபோனில் கொடுக்குற ஒரே ஒரு ரிங்காக இருந்தாலும் அதே மேட்ரு தான். இப்போ நீங்கள் என்ன இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கணவனும் மனைவியும் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ வேண்டும். எதிர்பார்ப்பு தயவு செய்து வைத்து கொள்ளாதீர்கள், உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் எப்போ எதிர்பார்ப்பு வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ எல்லா நேரத்துலையும் வலிக்க ஆரம்பிக்கும், எல்லா நேரத்துலையும் குத்தும், குடையும், டென்ஷன் ஆகும், கவலையாகும், கடுப்பாகும், எரியும். இது நாம் நினச்சேன், இதை ஒரு பண்ணலை, நான் எதிர்பார்த்தேன், இதை ஒரு கொடுக்கல. நீங்கள் ஞானியாக இருக்க வேண்டுமா அல்லது ஒரு ஞானிக்கு அடிமையாக இருக்க வேண்டுமா நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. என்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ கொடுக்குறவன் பெரியாளாயிடுறான், எதிர்பார்த்தவன் தாழ்ந்த நிலைக்கு சென்று விடுகிறான். எதிர்பார்ப்பில்லாமல் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் தான் உயர்ந்த கட்ட ஞானத்தில் இருக்கிறான். இதுதான் ரகசியம், இதுதான் தத்துவம், இதுதான் சத்தியம். எப்படி? வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் எவன் ஒருவன் சமநோக்கத்தோடு இருக்கிறானோ துன்பம் அவனை நெருங்குவதில்லைன்னு கவிஞர் கண்ணஹாசன் சொல்கிறார் இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம்? வர்றதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, போகிறதை பற்றியும் கவலை இல்லை, எப்பயுமே நான் நியூட்ரல் ஸ்டேட்லேயே இருக்கிறேன்னு எவன் எப்போ ஒரு மனுஷன் இருக்கிறானோ அப்போ என்னாகும்னு வந்து கேட்டிங்கன்னா, அவனை எந்த விஷயமும் பாதிக்காது.
இடி விழுந்தாலும் அதே ஃபீல் தான் இருக்கும் அவனுக்கு, வெள்ளம் போனாலும் அதே ஃபீல் தான் இருக்கும், எதுவுமே நடக்காமல் வெயில் அடித்தாலும் அதே ஃபீல் தான் இருக்கும், ஏசியை போட்டாலும் அதே ஃபீல் தான் இருக்கும், எப்பயுமே நியூட்ரல் ஸ்டேட்டில் இருப்பான். இதுதான் சேஃப் ஜோன். இந்த ஜோனில் எப்போ ஒரு மனிதன் இருக்க கற்றுக்கொள்கிறானோ வாழ்வில் எதுவுமே அவனை பாதிக்காது. ஸோ மெயினாக திருமண வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்துகளுக்கு பிரச்சனைகள் காரணம் என்னென்னா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸ்பெக்டேஷனே பிரச்சனைன்ட்டேன். அப்புறம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நீங்கள். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வர 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 வலியும் வேதனையும் அதிகமாகிவிடும், கடுப்பாகவும் கவலை வரும். ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்ம நினச்ச மாதிரி சேலை கட்டலைனாலோ, நம்ம நினச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு போடலனாலோ, நம்ம நினச்ச மாதிரி பேசலைனாலோ, நம்ம நினச்ச மாதிரி திரும்பலைனாலோ, நம்ம நினச்ச மாதிரி வண்டியில் உட்காரலனாலோ, ஒரு சீட் பெல்ட்டு போடலனாலோ, எதை நினச்சாலும் கோவம் வரும், எதை நினச்சாலும் வலிக்கும். ஸோ எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், உங்களது வாழ்வு மிக சிறப்பாக மிக சுபிட்சமாக இருக்கும். எதிர்பார்ப்போடு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு கணமும் நரக வேதனை அனுபவிப்பீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.